இந்த நாளிலும் ஒரு பொதுவான பிரசங்கத்தை நாம் கேட்க கர்த்தர் உதவி செய்வாராக. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4:3. எரேமியா 4:3. யூதா மனுஷரோடும் எருசலேமியரோடும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். நல்ல ஒரு அறுவடையை நம்ம பார்க்கணும்னா நிலம் சரியாய் பண்படுத்தப்படணும். எந்த அளவுக்கு நிலம் நன்றாய் பண்படுத்தப்படுகிறதோ அந்த அளவுக்கு தான் விதை விழுந்து அதை முளைத்து 30, 60, 100 பலன் கொடுக்கும். இப்போ நல்ல அறுவடையை நம்ம பார்க்கணும்னா நிலம் நன்றாய் உழுது பக்குவப்படுத்தப்பட வேண்டும். அந்த சென்ஸில் தான் சொல்கிறாருங்க இறையம்மையா. ஏன் இப்படி சொல்கிறாருன்னா அதனுடைய நேரடி மீனிங்கை கொஞ்சம் நம்ம பார்ப்போம். யோசியா போன்ற நல்ல ஆவிக்குரிய ராஜாக்கள்லாம் இருந்தாங்க. அவர்கள் இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து திரும்புங்கள், கர்த்தரிடத்துக்கு திரும்புங்கள் என்று அடிக்கடி சொல்லி ஜனத்தை ஆண்டவுக்கு நேராக திருப்பினார். ஆகிலும் அந்த இஸ்ரவேல் ஜனம் வெளிப்பிரகரமாக மனம் திரும்பினாங்க. ராஜாவுக்கு பயந்து அவர்கள் அப்படி மனம் திரும்புவது போல இருந்தாங்க. ஆனால் உள்ளான நிலைமையிலே அவர்கள் பாகாலை சேவித்தார்கள். அந்த அந்தரங்க பாவம் ரகசிய பாவத்தெல்லாம் விடலை. இதை பார்த்த பக்தன் தான் இப்படி இன்னும் அவர்கள் இருதயத்தில் அந்தரங்கத்தில் இன்னும் அதே பாவத்தோடு இருக்கிறார்களே அப்படி நினச்சி தான் சொல்கிறாரு. உங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்துங்கப்பா, அப்போ தான் நல்ல அறுவடையை ஆசீர்வாதத்தை பெற முடியும் என்று அருமையான ஒரு வார்த்தை சொல்கிறார். உங்கள் தரிசு நிலத்தை நீங்கள் பண்படுத்துங்கள். கடினமான நிலமாக இருந்தால் விதை முளைக்காது. அதே போல் இருதயம் கடினமாக இருந்தால் என்னதான் வசனத்தை நம்ம சொன்னாலும் கேட்டாலும் பலன் இருக்காது. ஆகவே தான் இருதயம் ரொம்ப முக்கியங்க. இவ்வளோ நாள் நம்ம சத்தியத்தை கேட்டிருக்கிறோம், ரொம்ப சந்தோஷம். அது விளைந்து அறுவடையாக மாறணும்னா நம்ம இருதயம் பக்குவப்படணும். கேட்ட வசனத்தின்படி வாழ நம் இருதயத்தை ஆயத்தப்படுத்தணும். அப்படி இருதயத்தை நீங்கள் பக்குவப்படுத்தி பண்படுத்தினால் அது முளைத்து 30, 60, 100 நிச்சயமாய் பலன் கொடுக்கும். ஹல்லேலூயா. ஒரு நிலம் உழுவது பண்படுத்துவது என்றால் அறுவடைக்காக, அறுவடை தான் ரொம்ப முக்கியங்க, ஹார்வெஸ்ட். அதை மனதில் வைத்து தான் ஒரு விவசாயி தன் நிலத்தை பிரயாசப்பட்டு அவன் பண்படுத்துகிறார், விதைக்கிறார். நோக்கம் அறுவடை. நமது ஆண்டவரும் நம்ம இடத்துல அதை தாங்க எதிர்பார்க்கிறார். வேதத்தை கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு சிம்பிளான செய்தி தான், ஆனால் கொஞ்சம் டீப்பாகவும் பார்க்கணும். ஆண்டவர் நம்ம இடத்துல என்னத்தை எதிர்பார்க்கிறாருன்னா, கலாத்தியர் 6:6 6:7 கொஞ்சம் வாசிங்க. கலாத்தியர் 6:6-7. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன், மோசம் போகாதிருங்கள். ஆக நான் சகல நன்மைகளையும் பகிர்ந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டும். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான், தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அப்படி என்றால் விதைக்கிறது எவ்வளவு முக்கியம் பார்த்தீங்களா? நல்ல அறுவடையை பார்க்கணும்னா விதைக்கிறது முக்கியம், அந்த நிலம் முக்கியம். விதைக்கிறோம் நாங்கள், நிலம் நீங்கள், உங்கள் இருதயம். இப்போ நானும் ஒழுங்காக விதைக்கணும், நீங்களும் ஒழுங்காக கேட்கணும். ரெண்டும் சரியாக இருந்தால் மிகுந்த விளைச்சல் உண்டு நமக்கு. ஹல்லேலூயா, ஆமென். இப்போ நம்ம இடத்துல நல்ல அறுவடையை ஆண்டு எதிர்பார்க்கிறார். என்ன அறுவடையை என்ன எதிர்பார்க்கிறார்? ஆவியின் கனிகள். அதுதாங்க ஆண்டவருக்குரிய அறுவடை. நம்மிடத்தில் ஆண்டவர் அதைத்தான் புசிக்க விரும்புகிறார். பணமோ பொருளோ இல்லை, எதை கத்த விரும்புகிறார்? அவர் கொடுக்கத்தக்க போஜனம் என்ன? ஆவியின் கனிகள். இதோ நான் வாசப்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே பிரவேசிப்பேன், அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான்.
பார்த்தீங்களா, அவர் நம்மோடு போஜனம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அப்படியானால் நம்மிடத்து வெளிப்படுகிற ஆவின் கனிகளை அவர் புசிக்க வேண்டும். ஆவின் கனிகள் தாங்க அறுவடை. என்னது? கலாத்தியர் 5:22-23 இதுதான் நம்ம கொடுக்க வேண்டிய அறுவடை. ஆவியின் கனியோ அன்பு, அன்பு, சந்தோஷம், சந்தோஷம், சமாதானம், சமாதானம், நீடிய பொறுமை, நீடிய பொறுமை, தயவு, தயவு, நற்குணம், நற்குணம், விசுவாசம், விசுவாசம், சாந்தம், சாந்தம், இச்சையடக்கம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம், இப்படிப்பட்ட கனிகள் தான் அவருக்குரிய அறுவடை. இதை நம்ம கொடுக்கணும். 21 நாம் கேட்டிருக்கிறோம்னா இந்த கனிகளை நம்ம கொடுக்க வேண்டும். நமது வாழ்க்கையில இந்த கனிகள்லாம் வெளிப்படணுங்க. அதுதான் அவர் புசிக்கத்தக்க போஜனம். யோவான் 15 அதில் பாதி வரலும் கனி கொடுக்குற அனுபவத்தை தான் ஆண்டவர் சொல்லுவார். என்ன கனி? கனி, அதிக கனி, மிகுந்த கனி, ஃப்ரூட், மச் ஃப்ரூட், மோர் ஃப்ரூட் அப்படி சொல்லுவார். அப்படி கனி கொடுக்கணும், அதிக கனி கொடுக்கணும், மிகுந்த கனி கொடுக்கணும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு சொன்னார், 30, 60, 100 பலன் கொடுக்கும் அப்படின்னார். என்ன சார் இது 30, 60, 100 அப்படின்னா? நாம் கேட்டு பலன் கொடுப்பதில் இருக்கிற வித்தியாசங்கள், அதுதான் கனி, அதிக கனி, மிகுந்த கனி. அதுதான் 30, 60, 100. நம்ம எவ்வளவா கேட்டு கனி கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான். ஆக சில நல்லா கேட்டு அது கனி கொடுக்குற 30%, இன்னும் நல்லா கேட்டு கனி கொடுத்தால் 60%, கேட்டபடியே வாழ்ந்தால் 100%. ஹல்லேலூயா. ஆகவே தான் 30, 60, 100 என்று நாம் கேட்கிற விதத்தை பொறுத்து தாங்க நம்ம பலனும் கொடுப்போம். அதனால தான் கேட்கும் போது சரியாக நம்ம கேட்கணும். கேட்கறதுனா அவன் வசனத்தை கேட்கறத சரியாக கேட்கணும். சோத்திர, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னென்னு கேட்டால் இந்த 21 கேட்க வந்தவங்க யாருன்னு கேட்டால், ஏதோ கதை கேட்க வந்தவங்க இல்லை, ராஜா கதைக்க பேய் கதை கேட்க வந்தவங்க இல்லை, இவ்வளோ கஷ்டப்பட்டு 21:05 வந்தாங்கன்னா உண்மையாக கேட்கக்கூடியவர்கள். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிற நீங்கள் கனி கொடுப்பீர்கள். நீங்கள் 30, 60, 100 கனி கொடுப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் கனி உண்டாகும். ஸோ இதுவரையில் என் வாழ்க்கை வனாந்தரமாக இருக்கிறது, இதுவரையில் வறட்சியாக இருக்கிறது என்று சொல்லி கண்ணீரோடு வந்திருந்தால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக சொல்கிற வார்த்தை, நீங்கள் கனி கொடுப்பீர்கள், உங்கள் வனாந்தரம் மாறும், உங்கள் வறட்சி நீங்கும். ஸ்தோத்திரம். கனிங்கிறது நாம் புசிக்கிறதல்ல, அடுத்தவர்கள் பயன்படுத்துவது, அதுதாங்க கனி. அப்படியானால் அப்போ கனி கொடுக்குற வாழ்க்கைங்கிறது அநேகருக்கு நாம் பிரயோஜனப்படணும். இந்த பட்டணத்துக்கு பிரயோஜனப்படணும், தேசத்துக்கு பிரயோஜனப்படணும். ஆக நம்ம நாடி வருகிற மக்களுக்கு நாம் பிரயோஜனப்படணும், அதுதாங்க கனி. அப்படி அடுத்தவருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கத்த உதவி செய்வாரா? அநேக நம்ம நினைக்கிறோம், நான் யாருக்கு என்ன பிரயோஜனம், இதுவரையும் ஒரு பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனம் இல்லாத பாத்திரமாகவே வாழ்ந்துட்டேனே என்று கண்ணீரோடு வந்திருப்பீங்க நீங்கள். ஸ்தோத்திர, உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், அப்படி நீங்கள் வந்திருந்தா இன்றைக்கி சொல்லுகிறார், இனி நீங்கள் கனி கொடுப்பீங்க, அநேகருக்கு நீங்கள் பிரயோஜனமாக இருப்பீங்க. இது நடக்குதா இல்லையா பாருங்கள். கர்த்தர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உலகம் கொடுத்து அதிகம் எதிர்பார்க்கிறது. ஸ்தோத்திரம். அதற்காக 21 கர்த்தர் உங்களை பக்குவப்படுத்தி வசனத்தை கொடுத்திருக்கிறார், இனி நீங்கள் கனி கொடுப்பீர்கள். ஹல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், உங்கள் தயவை நாடி அநேகர் வருவார்கள், அவர்களுக்கு நீங்கள் எடுத்து கொடுக்கிறவர்களாக இருக்க போகிறீர்கள். உங்கள் தயவை நாடி, உதவியை நாடி, ஆலோசனை கேட்டு ஜெபம் பண்ணும்படியாக, சுகம் கொடுக்கும்படியாக, ரட்சிக்கப்படுவதற்காக அநேக மக்கள் உங்களை தேடி வருவார்கள். இனி நீங்கள் ரட்சிப்பின் ஓட்டின தண்ணீரை மொண்டு கொடுக்கிறவர்களாக இருப்பீங்க, அநேகருக்கு உதவி செய்வீங்க, உங்கள் மூலம் அநேக ரட்சிக்கப்படுவார்கள். இது நடக்கும். இதங்க கனி கொடுத்தல். இன்னும் கூட சொல்றேன் உங்களுக்கு, அறுவடைனா கனி கொடுக்கிற அனுபவம். கனி கொடுத்தல் என்றால் யோவான் எழுதின சுவிசேஷம் 4:34-38 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுறது ஒரு கனி. அப்படியே குறித்து வச்சுக்கிடுங்க, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுறது. பரிசுத்தம் ஒரு கனி. ரோமர் 6:22 அதை கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 6:22
இப்பொழுது நீங்கள் பாவத்தின் என்று விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். ஆக உங்களுக்கு கிடைக்கும் பலன் இருக்கு பாத்தீங்களா, அந்த பலனுக்கு மூல பாஷையில் ஆங்கிலத்துல கனின்னு இருக்குது. அப்ப பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன்னா பரிசுத்தம் ஒரு கனி. இப்போ பரிசுத்தமாக வாழறேன்னா அதுதாங்க பெரிய கனி. நம்ம நினைக்கிற கனி கொடுக்கதா என்ன, ஏதோ அப்படி இல்லை இல்லை. பரிசுத்தமாய் வாழ்வதே நாம் கனி கொடுப்பது. ஹலேலூயா. அப்போ நம்ம பரிசுத்தமாக வாழணும் இந்த உலகத்தில், அப்படி தீர்மானம் பண்ணணும். இது வரல இருந்திருக்கலாம், ஆனால் இனிமேல் நான் பரிசுத்தமாக வாழ்வேன். இங்கே பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அது ஒரு கனி. அப்புறம் எபிரேயர் 13:15 ஸ்தோத்திர பலிகள் அது ஒரு கனி. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலின்னு இருக்குது இல்லைங்களா. அப்போ ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து எப்போவும் பாடி எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுறது அது ஒரு கனி, அது ஒரு பாக்கியங்க. எப்பொழுது எல்லா நேரத்திலும் ஸ்தோத்திரம் பண்ண எல்லாரால முடியாது இல்லைங்களா. ஒரு பாடு வரும்பொழுது, உபத்திரம் வரும்பொழுது ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? ஒரு நஷ்டம் வரும்பொழுது, சில சிக்கல் வரும்பொழுது ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? அப்பவும் ஸ்தோத்திரிக்கிறோம்னா நீங்கள் கனி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. எந்த நிலைமையா நல்லா பாடி ஸ்தோத்திரம் பண்ணி உங்கள் வீட்டில் ஞான பாட்டுகளினாலே கீர்த்தனை துதித்து பாடுறீங்கன்னா நீங்கள் கனி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. இந்த கனி எல்லா வீடுகளிலும் எழும்ப வேண்டும். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் சென்னையில் இருந்தாங்க, சாதாரண ஒரு குடும்பம், கன்னியாகுமரித்தில் இருந்தாங்க. அவங்க இப்போ ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் ஏற்றுட்டு வந்தாங்க. அவங்க வந்த உடனே அவங்க முதல் ஆசை என்னன்னு கேட்டால், எங்கள் வீட்டில் ஒரு ஜபக்கூட்டம் ஆரம்பிக்கணும் பாஸ்டர். அப்போ தான் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, எங்கள் வீட்டில் ஒரு ஜபக்கூட்டம் நடக்கணும். அதே போல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வாரந்தோறும் கூட்டம் நடத்துவாங்க, வாரந்தோறும் அந்த பகுதியில் எல்லா மக்களையும் வாய்த்து. பின் நாட்களில் அந்த பகுதியிலேருந்து ஏராளமான மக்கள் ஆலயத்துக்கு வந்தாங்க. ஆரம்பம் அந்த ஒரு குடும்பம் பார்த்தீங்களா. இப்போ கனி கொடுக்குறது என்னது, நல்ல தோத்திரம் பண்ணி வீடே ஒரு ஜப வீடு இருந்தால் அதன் மூலம் அநேக கனிகள் ஆண்டவரை தேடி வரும். ஹல்லேலூயா. நல்ல கையை வச்சாமே. இதுதான் அறுவடை, அறுவடை. ஆகவே ஒரு தீர்மானம் பண்ணணும், என் வீட்டில் நான் இப்படி ஒரு ஜப கூட்டம் நடத்தணும், ப்ரேயர் மீட்டிங் நடத்தணும், மாதத்துக்கு ஒரு முறை அல்லது ரெண்டு முறை அப்படி தீர்மானம் பண்ணி உங்கள் வீடே ஒரு ஜப வீடாக மாறட்டுமே. நிறைய பேர் சொல்கிறாங்க, என் வீடே ஒரு சுடுகாடாக இருக்குது பாஸ்டர், புருஷன் சரியில்லை, மனைவி சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லை, என் வீடே ஒரு சுடுகாடு, வீட்டுக்கு போகவே எனக்கு பிரியமில்லை அப்படின்னு சொல்கிறீங்களா. உங்கள் வீடு சுடுகாடாக இருக்கிற வீடு சொத்த ஜபக்கூடமாக மாறட்டுமே. உங்கள் மூலம் அநேகர் ஆசிரியப்படுவார்கள். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், சுடுகாடுன்னு சொன்ன வீட்டை ஜப வீடாக கர்த்தர் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. உங்கள் வீடு ஜப வீடாய் மாறுவதாக. ஹல்லேலூயா. அப்புறம் கனின்னா தான தர்மம் பண்ணுறது. எபிரேயர் 13:16 வாசிங்க. அன்றியும் அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். தேவன் பிரியமாயிருக்கிறார். தான தர்மம் செய்யறது, இப்படி நீங்கள் கனி கொடுப்பதுதான் அவருக்கு அறுவடை. அப்படி அறுவடை கொடுத்தால் அவர் நம்மை ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயம். ஆமே. பச மோச சொன்னார் பாருங்க, நீங்கள் கற்றுக்கொண்டதை நாலு பேருக்கு சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நாலு பேருக்கு சொல்லுங்க, ஆத்மக்கள் அதையும் பண்ணுவோம், அதுவே கனி. ஹல்லேலூயா. ஆக இந்த நேரத்தில் உங்கள் தரிசு நிலத்தை பயன்படுத்துங்கள்னா நீங்கள் அறுவடைக்கு ஆயத்தமாருங்கன்னு அர்த்தம். அப்படி ஆயத்தமாருங்க, கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. ஊழியன்னா பெரிய ஊழியன்தான் இல்லைங்க, 1000-2000 பேர் இல்லை, நீங்கள் 10 பேர் ஆதாயம் பண்ணாலும் அதுவும் அவர் கையில் பெரிய ஊழியம்தான். ஆமே. உங்கள் பலத்துக்கு ஏற்றது போல உங்கள் வீடுகளில் கூடுங்க, இந்த வசனத்தெல்லாம் சொல்லுங்க, உங்கள் வீடே ஜப வீடாக மாறட்டும். ஹல்லேலூயா. உன் நிலம் நல்ல அறுவடையை பார்க்கணும்னா மூணு விஷயம் நடக்கணுங்க. முதல் விஷயம் என்னென்னா, நிலம் ஆயத்தம் பண்ணப்பட வேண்டும். நிலம் ஆயத்தம் பண்ணப்பட வேண்டும். லூக்கா 13:8 வசனம். லூக்கா 13:8. அதற்கு அவன், ஐயா,
இது இந்த வருஷமும் இருக்கட்டும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கொத்தி நான் எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான். கொத்தி எரு போடுதல், அதுதான் நிலத்தை ஆயத்தம் பண்றது. எல்லாருக்கும் நமக்கு விவசாயம் நல்லாவே தெரியும். ஒரு விவசாயியை அறுவடை பண்ணணும்னா முதல் வேலையா நிலத்தை ஆயத்தப்படுத்தணும், சமப்படுத்தி கல் முள்ளெல்லாம் எடுத்து பொறுக்கி போட்டுட்டு உழுவதற்கு ஏற்ற ஒரு நிலமாய் அதை மாற்றணுங்க. ஒரு நிலம் ஆயத்தம் பண்ணப்பட வேண்டும், அதுதான் முதல் வேலை. ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்கணும்னா நிலமாகிய இந்த இருதயம் ஆயத்தமாக இருக்கணுங்க, எப்பவும் ஆயத்தமாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பதற்கு இருதயம் ஆயத்தமாக இருக்கிறேங்க. சங்கீதக்காரர் சொல்கிறார், என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். அப்போ எதுக்கு ஆராதிக்க? அது ஆயத்தம். எத்தனையோ தேவ மனிதர்ல பாருங்க, எப்பவுமே ஜபம் பண்ணுவார்கள், எப்பவுமே ஜபத்துக்காக காத்திருப்பார்கள். சிலருடைய அழைப்பை பார்த்தீங்கன்னா ஜபிப்போம் அப்படின்னா உடனே வந்து நிற்பாங்க, அது அவங்க அழைப்பு. அது அவங்க இருதயம் ஜபத்துக்கு ஆயத்தமாக இருக்குன்னு அர்த்தம். வேற எது கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க, ஜெபிப்போம் அப்படின்னு உடனே வந்துடுவாங்க. சில இடத்துக்கு நான் போயிருக்கிறேன், நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க சந்தோஷமாக, ஜெபிப்போம் அப்படின்னா ரெண்டே நிமிஷம் கூட்டம் காணாமல் போயிடும். ஊர்கதை பேசுவான், உலகத்துக்கு அதை பேசுவாங்க, ஆனால் ஜெபிப்போம்னா போதுங்க, அப்படியே பல வழியில் பறந்துடுவாங்க. அவங்கள பறக்கடிக்கணும்னா ஒரே வார்த்தை, ஜெபிப்போம். ஆமே சிலர் பாருங்கள் என் இடத்துல வருவாங்க, ஐயா இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இதெல்லாம் சொல்லுவாங்க. நான் ஒரு பாஸ்டர் என்ன சொல்ல முடியும், ஜெபிப்போம். ஆனால் நிறைய பேர் என்ன சொன்னோம், எப்போ பார் இந்த பாஸ்டர் ஜாமோ நோ ஜாமோ, ஏ பாஸ்டர் என்னையா சொல்லுவார். ஒரு வக்கீல்கிட்ட போனால் என்ன சொல்லுவார், பயப்படாதீங்க அவனை ஈப்பிக்கோ, இந்த சட்டத்தின்படி தள்ளிடுறேன், அப்படியே எனக்கு ஒரு 10,000 தள்ளுங்க. ஒரு அட்வொகேட்டுக்கிட்ட போனால் அது தான் சொல்லுவார். ஒரு டாக்டர்கிட்ட போனால் என்ன சொல்லுவார், ஸ்கேன் பண்ணு எக்ஸ்ரே பண்ணு, அப்போ லங்ஸு ஹார்ட்டு எல்லாம் ஸ்கேன் பண்ணிட்டு வா, 100,000 போயிச்சா. இப்போ டாக்டர் இடத்துல போனால் அவர் அதைத்தான் சொல்லுவார் இல்லைங்களா. ஒரு போலீஸ்காரத்தில் போனால் அவர் என்ன சொல்லுவாருங்க, அவனை முட்டி முட்டி தட்டிடுறேன் ஆளை மட்டும் காட்டு, அவன் சும்மா இருப்பானா. இது அவங்க அப்படி தான். இப்போ பாஸ்டத்தில் தான் என்ன சொல்லுவார், இவர் இபிக்கு 390 சட்டப்படி சொல்லுவாரா இல்லை ஸ்கேன் பண்ணிட்டு வான்னு சொல்லுவாரா? ஒரு பார்சத்தில் வந்தால் ஜெபிப்போம், அவ்வளோதான். அதை கேட்டு தோத்திரம் பண்ணுறதுக்கு பதில் எப்போ பார் பார்சு ஜெபம் பண்ணுவோம் ஜெபம் பண்ணுவோம் ஜெபிப்போன்றார் அப்படின்னு சொன்னால் வேறு என்ன சொல்கிறது நான். ஆனால் ஜெபிக்கிறவர்களுக்கு ஜெபிப்போன்ற வார்த்தை தேன்போல நிற்கும். ஏன்னா ஜெபத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது. ஆமே இயேசுவே அப்படின்னா இதோ இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய தெய்வத்தை தான் நம்ம ஆராதிக்கிறோம் இல்லைங்களா. சீசர்லாம் ஜபம் பண்ணாங்க, கூடி ஜபம் பண்ணின பொழுது அந்த இடத்தை அசைத்தார். அப்போ சொன்னால் அமதிகாரத்தில் பார்க்குறோம், எதுக்கு அசைக்கணும், ஏன் அசைச்சாரு, உங்கள் ஜபத்தை நான் கேட்டேன்னு பதில் கொடுக்குறாருங்க. அப்படி ஜபிக்கும் பொழுதே இடத்தை அசைத்து பதில் கொடுத்தேன்னு சொல்கிற தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம்னா, ஆக நீங்கள் ஜபிக்கும்படி கண்களை மூடினாவே இருதயத்தை நேராக்கினாவே உடனே பரலோகம் திறக்கும், உங்களுக்கு பதில் வரும். ஹல்லேலூயா. ஜபம் பண்ணா ஜபத்தினால் ஆகாதது ஒன்றுமில்லை, எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிற நீங்க. ஒரு நாள் ஒரு சகோதரர் வந்தார், அது ஒரு பொங்கல் சீசனு, ஊருக்கு போய் சேரணும், அவசியம் போகணும். அவர் எங்கெங்கேயோ டிக்கெட் கேட்டார், கிடைக்கல. இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, எங்கேயுமே டிக்கெட் கிடைக்கல. ஐயா நான் ஊருக்கு போய் ஆகணும் ஐயா, என்ன பண்ண, டிக்கெட்டே கிடைக்கல. நான் சொன்னேன் ஜபிப்போம், ஜபம் பண்ணுங்கய்யா அப்படின்னார். ஜபம் பண்ணி போங்க பிரதர், டிக்கெட்டு கிடைக்கணும். அதே இடத்துக்கு போனாருங்க, அதே அந்த பஸ் கம்பெனிக்கு போனார். அங்கே போன உடனே போய் 4வது 5வது நிற்கிறார் வரிசையில், கவுண்டரில் கூப்பிடுறாரு. அவர் கூப்பிட்டு கை இவர் போனவர், நீங்கள் மலையாளியோ? அதே இவர் சொல்கிறார். உடனே டிக்கெட்டு, ஒரு 10 நிமிஷத்தில் ஃபோன் பண்ணுறாரு, ஐயா டிக்கெட் கிடச்சி நான் புறப்பட்டேன். ஜெபம் ஜெபிச்சா அங்கே மலையாளியும் வைப்பார், ஆக ஹிந்திக்காரனும் வைப்பார், கன்னடக்காரனும் வைப்பார், உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு எவனையும் வைப்பாரு.
வெரி சிம்பிள், போ, கர்த்தர் உனக்கு சீட்டை தருவார், ஜபமானி அனுப்பி விட்டு. ஆக ஜபத்துக்கு அவ்வளோ வல்லம் இருக்குது. ஆக ஜபத்தின் மேல் வாஞ்ச வரணும், நமக்கு ஜபிக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போ நிலம் ஆயத்தம் ஆகணுங்க. என் இருதயம் ஆயத்தமாக இருக்கு, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். ஆராதிக்க ஆயத்தம், ஜெபிக்க ஆயத்தம், வசனத்தை விசுவாசிக்க ஆயத்தம், இப்படி பல ஆயத்தங்கள் இருக்கிறது. அப்படி இருதயம் எப்போ ஆயத்தமாகவே இருக்கட்டும். சோத்திரம் ஆயத்தமாக இருக்கிற இருதயத்துக்கு தான் எக்கால சதமும் கேட்கும், ஹலலூயா. அப்பொழுதே மறுரூபமாகி மனவாளனோடு, ஹலலூயா. ஆயத்தம் இல்லாத ஒரு நிலம் எப்படி இருக்கும்? பைபிள் இருக்குது. ஆயத்தம் இல்லாத ஒரு நிலம், நீதிமொழிகள் 24:30-31. நீதிமொழிகள் 24:30-31. சோம்பேறியின் வயலையும் மதியீனனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன், இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாயிருந்தது. நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடினது. அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. ஆயத்தப்படுத்தாத ஒரு நிலம் அப்படிதாங்க இருக்கும். முள்ளுக்காடாக இருக்கிறது, முகத்தை காஞ்சோரி மூடி இருக்கிறது, அதன் சுவர் இடிந்து பாதுகாப்பு இல்லாமல் ஒரு நிலம். இதை அப்படி கற்பனை பண்ணி பாருங்க, எவ்வளோ பரிதாபமான ஒரு நிலம். ஒரு நல்ல நிலம் இருக்குது, அது ஆயத்த மண்ணெல்லாம் அப்படித்தான். ஆகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னா நமது நிலம் ஆயத்தமாகணும். நம்ம குடும்பம், நம் இருதயம் ஆண்டவரின் ஆசீர்வாதத்துக்கு ஆயத்தமாக இருக்கணுங்க. ஏன் இப்போ அந்த நிலம் அப்படி இருக்குது அப்படின்னா, மூணு விஷயம் அதில். ஒன்று, சோம்பல். நீதிமொழிகள் 22:13. நீதிமொழிகள் 22:13. வெளியிலே சிங்கம், வீதியிலே கொலையின்பேன் என்று சோம்பேறி சொல்லுவார். ஆக சோம்பேறி சோம்பேறியா இருக்கிறான். ஆக தான் நிலத்தை ஆயத்தம் எடுத்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அவனுக்கு. ஆக சோம்பல் கவனிக்கணும். வாலிப பிள்ளைகள் நல்லா கவனிக்கணுக்கு. ஏன் வேலை கிடைக்கல? வேலை கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது. வேலையா இல்லை, இருக்குது வேலை. உன் இருதயத்தில் நீ இன்னும் வேலை தேடணும்னு என்ன வரல உனக்கு? நான் சொல்லுகிறேன், கிடைச்ச வேலையை முதல்ல செய்யுங்க. எடுத்த எடுப்பில் ஐஏஎஸ் கலெக்டராக வரணும்னா எப்படி அது? ஐபிஎஸ் ஆகணும்னா எப்படி அது? நீங்கள் நினச்ச வேலையை தான் கிடைக்கணும்னு இல்லை, கர்த்தர் கொடுக்குற வேலையை செய்ய தொடங்குங்க. அதே இடத்துல உங்களை ஆண்டவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. கிடைக்கிற வேலை பெரிதாக வளர்ந்த பிஸ்னஸ் மேலாம் கொஞ்சம் பாருங்கள், எப்படி வளர்ந்துருக்காங்க. அவங்க பிறப்பால் வந்து பெரிய கோட்டீஸ்வரன் கிடையாது, பிறப்பாளர் ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது. சரவணா ஸ்டோர் அந்த ஓனரை குறித்து தெரியுமா உங்களுக்கு? சென்னையில் இருந்தார். சாதாரணமாக பாத்திரங்களை வைத்து தள்ளுவண்டியில் வைத்து தெரு தெருவாக அலைஞ்சவருங்க அவர். சாதாரண ஒரு பாத்திரத்தை தெரு தெரு வச்சு அலைஞ்சவர் சரவணா ஸ்டோர் ஓனர். எத்தனை பெரிய கோட்டீஸ்வரன். எப்படி? கிடைச்சி வேலை செய்யணும், கர்த்தர் கொடுத்தார்னு சொல்லி விசுவாசித்து செய்யணும். அந்த கொடுத்த வேலையை ஒரு ஊழியமாக நினச்சி உண்மையாக செய்யணும். அப்படி செய்து பாருங்க, நிச்சயமாக கர்த்தர் உயர்த்துவார். அப்படி தீர்மானம் பண்ணுங்க, நல்ல வேலையை கற்றுக் கொடுப்பாரு உங்களுக்கு. ஹல்லேலூயா. ஆக சோம்பலாக மட்டும் இருக்கக்கூடாது. வேலை கிடைக்கல, நான் நினச்ச வேலை கிடைக்கல, எதிர்பார்த்த வேலை கிடைக்கல, என் தகுதிக்கு ஏற்ற வேலை கிடைச்சதை செய்யுங்க. உங்கள் தகுதிக்கு ஏற்ற வேலையை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். ஹல்லேலூயா. ஸோ ரெண்டாவது, நீதிமொழி 23:21, அந்த நிலம் ஏன் அப்படி கிடக்குது? ரெண்டாவது ரீசன் 23:21. குடியனும் போஜன பிரியனும் தரித்திரர் ஆவார்கள், தூக்கம் கந்தைகளை உடுத்து தூக்கம் கந்தைகளை உடுத்து வைக்கும். சதா தூங்குறது போஜன பிரியம். போஜன பிரியனா இருந்தா தூக்க பிரியன் ஆட்டோமேட்டிக்கா வரும். போஜன பிரியன் தூக்க பிரியன் ரெண்டு ட்வின்ஸ் மாதிரி. ஆக ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி மாதிரிங்க. போஜன பிரியனா இருந்தா அவன் தூக்க பிரியனா இருப்பான். அது என்ன நடக்குமா? தரித்திரராவார்கள். பாத்தீங்களா? தரித்திரராவார்கள். ஆகவே அதிகாலையில் எழும்புங்க, ஜபம் பண்ணுங்க, குடும்பமாக ஜபம் பண்ணுங்க. அதிகாலை ஜபம் தாங்க பெரிய பலன் நமக்கு. அதிகாலை குடும்பமாக ஜபிக்கிற ஜபம், 4 மணிக்கு 5 மணிக்கு எழும்பி ஜபிக்கிற ஜபத்துக்கு மிகுந்த வல்லம் உண்டு. ஆக கர்த்தர் சொல்கிறார் இன்னைக்கு, ஆக சோம்பேறி இருக்கப்படாது. ஆக அதிகமாக தூக்கத்துக்கு நேரத்தை கொடுக்காதீங்க, விழித்திருந்து ஜபம் பண்ணுங்க, கர்த்தர் பலனை தருவார். ஹல்லேலூயா. ஜபமே ஜெயம். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், ஜபிக்கிற நீங்கள் தோற்று போகவே மாட்டீங்க. நான் விசுவாசிக்கிறேன், ஜெபிக்கிற உங்களுக்கு பதில் வந்து கொண்டே இருக்கிறது.
ஸோ அது உங்கள் வீட்டு கதவை நிச்சயமாய் தட்டும். ஜெபிக்கிற நீ வெட்கப்பட்டு போகவே மாட்டா. சகோதரியை கத்தர் சொல்றார், நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறேன், ஓ நான் வெட்கப்பட்டு விழுவேனோ? இல்லை இல்லை இல்லை, வெட்கப்படவே மாட்டீங்க. உங்கள் தலை கத்தை உயர்த்துவார், ஜெபிக்கிற வீட்டை கத்தை உயர்த்துவார், கனம் பண்ணுவார், கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஜெபிங்க. அடுத்து சாக்கு போக்கு சொல்றமே, ஏன் அந்த நல்லா அப்படி இருக்குது? முள்ளுக்காடா இருக்குது, காஞ்சோரி மூடி இருக்குது, சுவர்லாம் இடிஞ்சிருக்குது. ஏன்னா மூணாவது ரீசன், சாக்கு போக்கு. பிரசங்கி 11:4, பிரசங்கி 11:4, காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். மேகங்களை நோக்கு அறுக்கம், சாக்கு போக்கு சொல்றதுங்க, காற்று சாக்க சொல்றது, மேகத்தை சாக்க சொல்றது. ஆக விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. அறுவடைகளை பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒண்ணும் கிடைக்காது. இருக்குதா இல்லையா உங்களுக்கு? ஆக உழைக்க வேண்டிய காலத்தை உழைக்கணும்னு அர்த்தங்க. ஏப பிள்ளைகள், இந்த காலத்தில் நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் இருக்கும் பொழுது உழைக்க வேண்டிய இந்த காலத்தை உழைக்கணும். அடுத்த உழைப்பில் வாடன்னு நினைக்கக்கூடாது, நல்லா கவனிக்கணும். புருஷன்னா புருஷன் உழைக்கத்தான் செய்யணும். வருத்தப்படாது நான் சொல்கிறேன்னு, மனைவியின் சம்பளத்தில் வாழ்க்கை ஓட்டணும்னு நினைக்கக்கூடாது. நீங்களும் சம்பாத்தியம் பண்ணணும், அவங்களும் சம்பாத்தியம் பண்ணணும். நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன், நான் தான் சொல்லுவேனே, மனைவி வேலை செய்ய அவர்கள் ஏடிஎம் கார்டை வாங்கி வச்சுக்கிட்டு இவர் அவங்கள அதிகாரம் பண்ணிக்கிட்டு மறைச்சிக்கிட்டு இஷ்டம் போல் செலவு பண்ணுறது உனக்கு என்னத்துக்கு மீசன்ற? நான் உழைக்கணும் சார், உழைக்கணும். அடுத்தவர் உழைப்பில் வாடணும் நினைக்கப்படாது. மனைவி சம்பளம் வேணும், தவறு கிடையாது. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் குடும்ப தலைவர்னால் உழைச்சி தான் ஆகணும். கடுமையாக உழைங்க, வேலை செய்யுங்க, வியாபாரம் பண்ணுங்க, ஆண்டவர் நம்பி செயல்படுங்க, கர்த்தவங்க படகு நிரப்புவார். அல்லேலூயா, ஆமே. ஒருத்தர் சொன்னார், இப்படி பேசினேன், அப்புறம் ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு சொல்கிறார், என்ன சொல்கிற பாஸ்டர் ஐயா நீங்கள் அப்படி பேசுனீங்க, என்ன தானே பேசுனீங்கன்னாரு. அப்படியா? அப்போ தான் எனக்கு தெரியும் இவர் அந்த சம்பளத்தில் வாடுறாரு. என்னத்தானே பேசுனீங்க? என் மனைவி ஃபோன் போட்டு சொல்லிட்டா. யோ, ஃபோனும் போடலை, ஒன்றும் போடலையா? கர்த்தர் சொன்னார், அவர் போட்டு கொடுத்துட்டார், நான் என்ன பண்ணுறது? ரோஷம் வருது. அப்புறம் சொன்னேன், உனக்கு உண்மையில் ரோஷமாக இருந்தா போ வேலைக்கு என்ன? அப்படியே வேகமாக போனார். ஜபம் பண்ணவும் பொறுத்தார், ஜபம் கூட பண்ண விரும்பலைங்க அவர், அதுக்குள்ளே விருக்குன்னு போயிட்டார் அவர். இல்லை, பொறுப்பாக இருந்து கடினமாய் வேலை செய்யணுங்க. சோத்திரம். உலகத்தானே சொல்கிறான், கடின உழைப்புக்கு ஈடு இணையதும் இல்லை, அவனே சொல்கிறான். ஆக அந்த நிலம் ஏன் அப்படி இருக்குது? சோம்பல், தூக்கம், சாக்கு போக்கு. இப்போ ஸ்பிரிச்சுவலாக வருகிறேன், ஸ்பிரிச்சுவலாக பேசுவோம். ஆண்டவர் என்ன சொன்னார்னா, ஏன் அறுவடை இல்லை இந்திய தேசத்தில்? ஏன் அறுவடை இல்லை இந்த பட்டணத்தில்? ஏன் அறுவடை இல்லை? அப்பன் இயேசு சொன்ன வார்த்தை, அறுவடை மிகுதி, ஆட்களோ குறைவு. வாசிங்க பார்க்கலாம், யோவான் 4:35 வாசிங்க. யோவான் 4:35, அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். லூக்கா 10:2. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நோக்கி, அறுப்பு மிகுதி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், குறைவு. அப்ப அறுவடைக்கு நிலம் ஆயத்தமா இருக்கிறது. ஏன் அறுவடை இல்லைன்னா, ஆட்கள் இல்லை. இந்த தேசத்தில் சுவிசேஷம் சொல்றதுக்கு ஆள் இல்லை. இந்த பட்டணத்தில் சுவிசேஷம் சொல்வதற்கு ஆள் இல்லை. இன்றைக்கு ஐடி கம்பெனியில் வேலை செய்வதற்கு தீவிரமாக இருக்கிறாங்க. ஊழியம் செய்கிற ஊழியக்காடு பிள்ளைகளும் இன்றைக்கு அவர்கள் ஐடி கம்பெனியில் வேலை செய்ய விரும்புகிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மைக்கை பிடிச்சு ஆறாம் நடத்த விரும்புகிறார். இந்த திருமண சம்பந்தமான காரியங்களில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக் கொடுத்துட்டாரு. என்னுடைய மகள் வந்து ஃபுல் டைமை டெடிக்கேட் பண்ணியிருக்கிறா, முழு நேரமாக ஊடி சேர்ந்து தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி டெடிக்கேட் பண்ணியிருக்கிறா. அதுக்காக வலை வீசி தேடணும். ஒவ்வொரு பாஸ்டர்ஸ் பழையனை பார்த்தீங்கன்னா, அவன் வேலை செய்ய தான் விரும்புகிறான். அது மட்டும் இல்லை, அவன் வேலை செய்யலனாலும் வருகிற மனைவி வேலை செய்யணும்னு விரும்புகிறான். ஊழியம் செய்யணும்னு விருப்பம் கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா கை நிறைய சம்பளம், ஊழியத்தில் ரொம்ப கஷ்டம், பாடுகள். ஆகவே அவர்கள் ஊழியத்தை விரும்புகிறதில்லை. ஒரு பயங்கரமான காலகட்டத்தில் இருக்கிறோம். அடுத்த ஜெனரேஷன் ஊழித்து வரணும், யார் ஊழியத்தை செய்கிறதுங்க? ஆகவே தான் என் 3வது மகன் சொன்ன விஷயத்தை நான் உங்களுக்கு சொன்னேன், நாமே ஊழித்து போகலாம்,
வேறு யார் ஊழியத்துக்கு வருவார்கள் அப்படின்னு மூணாவது மகன் சொன்னான். அப்போ ஊழியக்காரன் பிள்ளைகளே ஊழியம் செய்யலைன்னா வேறு யார் ஊழியம் செய்வாங்க? ஆசாரியும் பிள்ளை ஆசாரியில் வரணும் இல்லை இல்லைங்களா? இன்றைக்கு காலம் பயங்கரமாக இருக்கிறது, ஊழியத்தை விரும்புறதில்ல. இதுக்காக ஜெபிக்கணும். நம்ம அப்பா சொல்கிறார் பாருங்க, அறுவடை மிகுதி வேலையாட்களோ இல்லை. ஆகவே ஊழியத்துக்காக டெடிக்கேட் பண்ணுங்க, ஊழியத்துக்காக அநேக ஆட்கள் எழும்ப ஜபம் பண்ணுங்க, இந்த பட்டணம் ஆண்டவர் பட்டமாய் மாறும். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் ஊழித்து கூப்பிடுறாரு, கூப்பிடுறவன் மூணு பேரை சொல்கிறார். அவன் என்ன சொல்கிறான்னு அதுவும் நமக்கு தேவை இன்னைக்கு. ஸ்தோத்திரம். ஏன் சார் இன்னைக்கு வந்து நிலம் ஆயத்தம் ஆகலைன்னா ஆள் இல்லைங்க. ஏன் ஆள் இல்லை? என்ன ரீசன் சொல்கிறாங்க? ஆள் இல்லாமல் இருக்கிறான், ஆனால் ஊழித்து வர்றதுக்கு என்ன சாக்கு சொல்கிறான் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9 57 62 வரலும் ஒரு அற்புதமான பகுதிங்க. ஆண்டவர் கூப்பிடுறாரு, மூணு பேர் மூணு விதம் பதில் சொல்றான். நம்பர் ஒன், முதல்ல 57 வசனம் அவன் என்ன சொல்றான் பாரு. வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி நோக்கி, ஆண்டவரே நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். ஒருத்தர் சொல்றான், எங்க போனாலும் உம்மை நான் பின்பற்றி வருவேன். ஆனால் வர்றதுக்கு அவனுக்கு பிரியம் கிடையாது. ஏன் அப்படி சொன்னான்னா, இயேசுவை பின்பற்றினால் நிறைய கிடைக்கும், அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், ஆக ஓஹோ பேரும் புகழுமா இருக்கலாம்னு அப்படி நினைச்சுதான் எங்க போனாலும் பின்பற்றி வருவேன்னு சொன்னான். அப்பா இயேசு அவன் இருதயத்தை தெரியும். அவனுக்கு நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாக்க இடமில்லை. பா என்னை பின்பற்றி வந்தா தலை சாக்க இடம் கிடையாது. சொன்ன மாத்திரத்தில் அப்படியே போயிட்டான். அப்படின்னா இவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, சோ குறிப்பு கவனிங்க, இவன் நோக்கம் இல்லாதவன், ஊழியத்தை குறித்த ஒரு நோக்கம் இல்லாதவன். அடுத்தது, சீசத்துவத்தின் விலையேற பெற்ற தன்மையை உணராதவன், ஊழியம் எவ்வளோ முக்கியங்கிறத அறியாதவன். அடுத்து, உணர்ச்சி வசப்பட்டு ஒப்பு கொடுக்கிறவன். எத்தனையோ பேர் உணர்ச்சி வசப்பட்டு வந்து வந்த வேகத்தில் போயிருக்கிறான். அப்படிப்பட்ட ஆட்களால் இன்றைக்கு ஊழியத்துக்கு வர முடியல, வேலைக்கு ஆட்கள் இல்லை. ஆக நோக்கம் இல்லாதவன், சீசத்துவத்தின் விலையேறப்பட்ட தன்மையை உணராதவன், உணர்ச்சி வசப்பட்டு ஒப்பு கொடுக்கிறவன், அவனும் யூஸ்லெஸ்ஸாக போயிட்டான். ரெண்டாவது 9:59 வேறொருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றுவாய் என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே முன்பு போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும். என் தகப்பனை அடக்கம் பண்ண உத்தரவு கொடுக்க வேண்டும். அப்பா கூப்பிடுறாரு, உடனே இதோ நான் வருகிறேன்னு வரணும் இல்லையா, நான் முன்ன போய் எங்க அப்பா அடக்கம் பண்ணிட்டு வரேன். உங்க அப்பா இன்னும் சாகல, உயிரோடு தான் இருக்கிறார். ஓ அடக்கம் பண்ணிட்டு வரேன். அவ எப்ப சகதி, எப்ப வர்றது, என்ன அர்த்தம் அதுக்கு? கால தாமதம், டிலே பண்றவன். நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் என்று ஊழியத்து நிமித்தம் காலதாமதம் செய்கிறவன். நிறைய பேருக்கு ஆசை இருக்குது, விருப்பம் இருக்கிறது, ஆனால் டிலே. நல்ல பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். இந்த வாலிப நாட்களிலே அவர்கள் வாலிபத்தை அர்ப்பணித்து நல்லா படித்தவங்க. அந்த போர்டில் நான் இருக்கிறதுனால அவங்க இன்டர்வியூ பண்ணியிருக்கிறோம். அவங்களாம் கேட்டி நல்லா படித்து நல்லா டிகிரி ஹோல்டர்ஸ், நல்லா படிச்சிருக்கிறாங்க. அப்படி படித்த அவர்கள் இன்றைக்கி எல்லாவற்றையும் திறந்து விட்டு ஊழித்து வந்திருக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய தியாகம் பார்த்தீங்களா? இவங்க காலதாமதம் பண்ணலை, ஆனால் அநேகர் இன்றைக்கு காலதாமதம். சிலர் பார்த்தீங்கன்னா பிளஸ் டூ படிக்கும்போது ஒப்பு கொடுத்து வருவாங்க, இன்டர்வியூக்கு வருவாங்க காலேஜில், ரிசல்ட் வரும், ரிசல்ட் வந்து நல்ல மார்க் பாஸ் பண்ணிட்டா அப்படியே போயிடுவான். என்ன அர்த்தம்? ஒரு பார்டரில் வந்தால் பைபிள் காலேஜ் போவோம், நல்ல மார்க் வந்தால் அந்த காலேஜுக்கு போவோம். அப்பா அம்மா அப்படி தான். இன்னைக்கு 4 அதில் ஒன்று உருப்பிடாமல் இருக்குது, இவனை பைபிள் காலேஜுக்கு அனுப்பிவிடுவோம். தியாகம் பண்ணுறார் அப்பா. பைபிள் காலேஜ் என்னது? ஆட்டு மாட்டை வச்சு மேய்க்கிற இடமா அது? எத்தனையோ பேர் பைபிள் காலேஜ் வந்து தான் ரட்சிக்க போட்டு ஞானஸ்தானமே எடுத்திருக்கிறான். அவன் பரவாயில்ல. காலதாமதம், காலதாமதம், ஊழியத்தின் அவசரத்தை உணராதவன். அவன் தான் தகப்பன் அடக்கமெண்ட்டு வரன்னு சொல்லுவான், ஊழியத்தின் அவசரத்தை உணராதவன். லூக்கா 10 மனசில் வச்சுக்கள். இப்படி 2வது ஆளும் போயிட்டான். இப்போ 3வது 61வது வசனம் 9:61
பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிற இடத்தில் அனுப்பி வைத்து வரும் கொண்டு வரும்படி சென்டாப் பண்ணிட்டு நான் வரேன், சென்டாப் பார்ட்டி வச்சுட்டு வரேன் அப்படிங்கிறான். ஓடித்துக்குன்னு ஒப்பு கொடுத்துட்டா எதுக்கு சென்டாப் பார்ட்டின்ற உனக்கு? சென்டாப் பார்ட்டி வைக்கும்போது என்ன நடக்கும்? அந்த பாட்டி அம்மா சொல்லும், பேரா இவ்வளோ சொத்து பத்த அப்பன் சேர்த்து வச்சுட்டு போயிருக்கிறா, இதெல்லாம் யாருக்குடா, நீ தானே. அந்த போகிற கிழவி இப்படி சொன்னால் பையனோட இருதயம் எப்படி இருக்கும்? ஆமாம்மா, எங்கள் பாட்டினா பாட்டி தான், இதெல்லாம் யாருக்கு சொந்தம், என்ன தப்பு பண்ண பார்த்தேன், அடே அப்பா. அதுதான் சென்டாப் பாட்டி. அனுப்புவித்து கொண்டு வரும்படி போவேன்னா அவனை தடுப்பதற்கு அநேக சக்திகள் இருக்கிறது. ஆகவே அவனும் யூஸ்லெஸ்ஸாக போயிட்டான். நிலம் ஆயத்தமாகலை, அறுவடைக்கு வயல் ஆயத்தம் ஆட்களோ இல்லை. நமது தேசத்தில் ஆட்கள் இல்லை ஐயா, நமது பட்டணத்தில் ஆட்கள் இல்லைம்மா. எங்களை போன 60 வயசு 61 ஆகி போச்சு. அடுத்த சந்ததி வேணுமே, அடுத்து ஊழித்தெடுத்து செய்யணுமே. நான் இவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த வாலிப நாட்களிலே இவர்கள் பாருங்கள், அத்தனை தன் அர்ப்பணித்து. அருமையான வாசு சாலமன் வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தவர், ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருந்தவர், ரிசைன் பண்ணிட்டு நம்ம இங்கே அசிஸ்டண்ட்டாக இருந்தார். திடீர்னு அவரை தூக்கி கார்னாம்பேட்டில் போட்டோம், ஆளே கிடையாது அங்கே தூக்கி போட்டோம். அப்படியே பொறுமை ஏற்றுக்கிட்டு போனார். இன்றைக்கி 150 நல்ல விசுவாசிகளை காத்து வைத்திருக்கிறார். அப்படித்தான் ஒவ்வொருவரும். ஆகவே இதெல்லாம் பார்க்கும்போது பெற்றோர் உங்கள் பிள்ளைகளை ஓடித்து ஒப்புக் கொடுக்கணும், ஊழியர் செய்ய வாஞ்சியாக இருக்கணும், பார்ட் டைம் மினிஸ்ட்ரி பண்ணுங்க, ஏதோ கர்த்த கொடுத்து ஊழித்து செய்யுங்க. ஆக வேலையாட்கள் வேணும். வேலையாட்கள் இல்லாதனால நிலம் ஆயத்தமாக இல்லை, ஆனால் அறுவடை காத்திருக்கிறது. ஹலோயா, இல்லை கையை வச்சாமே. ரெண்டாவது நல்ல அறுவடையை பார்க்கணும்னா, ரெண்டாவது நிலம் உழப்பட வேண்டும். நிலம் உழப்பட வேண்டும். ஏசாயா 28:24 உழுகிறவன் விதைக்கிறதற்காக நாள்தோறும் உழுகிறது உண்டோ, தன் நிலத்தை கொத்தி நாள்தோறும் பரம்படிக்கிறது உண்டோ, போதும், நிலம் ஆயத்தமாயிருச்சு. ரெண்டாவது அதை உழ வேண்டும், உழணும். விதையை குறித்த ஓமையில் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக பேசுவார். மத்திய 13:1-9 அதே 13:18-23 நல்ல நிலத்தில் விழுந்த விதையோ 30, 60, 100 பலன் கொடுக்கும். இப்போ நல்ல நிலம்னா நன்றாய் கீழும் மேலும் உழப்பட்ட ஒரு நிலம், கீழும் மேலும் நல்ல உழணும். இந்த உழுவது என்பது கடினமான வேலை, சாதாரண வேலை கிடையாது இல்லைங்களா. காலையில் 5 மணிக்கு போவான். எங்கள் அப்பாலாம் ஒரு நல்ல விவசாயி, நிலத்தை வச்சு விவசாயம் பண்ணுவார். காலையில் 5 மணிக்கு ஒரு மாட்டை ஏர் போட்டி ஊட்டுறதுக்காக கொண்டு போவார். மணி 12 வரலும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். சாகரத்து கொஞ்சம் வரையிலும் அவர் ஏர் ஓட்டி பிழைச்சவர். அவர் வேலை செய்யாமல் இருந்திருக்கலாம், ஏன்னா அவரால் வேலை செய்யாமல் இருக்க முடியாது. அப்போ அந்த கடினமான வேலைன்னு எனக்கு தெரியும். இப்போ உழுவது என்பது கடினமான ஒரு வேலை. அப்படின்னா நம்ம பலன் கொடுக்க வேண்டுமென்றால், கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கணும்னா, நம்ம நலம் நல்லா விளையணும்னா, சோத்திரம் கீழும் மேலையும் நல்ல உழணும். என்ன சார் அர்த்தம் இருக்கு? வெரி சிம்பிள். உங்களுக்கு இருதயம் கடினமாக இருந்தால் நன்றாய் அந்த இருதயம் உழப்பட வேண்டும். என்ன அர்த்தம்? மனம் திரும்புதல், பாவ அறிக்கை, பாவ மன்னிப்பு நிச்சயம், இது நடக்கணும். ஒரு கடின இருதயத்தில் மனம் திரும்புதல் வேணும், அதுதான் உழறது. எவ்வளவு வசனத்தை நம்ம கேட்கிறோம், கேட்டு போறதில்ல. ஐயோ, கர்த்தர் என்னோடு பேசியிருக்கிறா, என் நலம் அப்படி இருக்குது, என் குடும்பம் அப்படி இருக்குது, என் இருதயம் அப்படி இருக்குது, நான் ஆண்டவரே என்னை மன்னியும் ஐயா, இரத்தத்தால் என்னை கழுவாண்டவரே, இனி இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டாண்டவரே என்று மனம் திரும்பி பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்து பெறுவது தான் கீழும் மேலும்
நிலம் உழுவதற்கு சமம். சங்கீதம் 66:18 என்னங்க சொல்லுது வாசிங்க பார்க்க, 66:18, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவிகொடா. ஆண்டவர் எனக்கு செவிகொடா. அப்ப இருதயத்தில் அக்கிரம சிந்தை, அதுதான் கடினமான இருதயம். அப்படி அக்கிரம சிந்தையோடு இருந்தால் ஜபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டாரு. உங்க நிலம் விளையாது, அறுவடை பார்க்க முடியாது நீங்க. அப்படியானால் மனம் திரும்பணுங்க. இப்படி பேசிட்டேன், இப்படி காயப்படுத்திட்டேன், வருத்தப்படுத்திட்டேன், ஐயோ அப்படின்னு இந்நேரத்தில் போய் மன்னிப்பு கேட்கணும், ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கணும், மனம் திரும்பணும். இவ்வளோ வசனத்தை நான் கேட்டோம், இப்படி நான் தினந்தோறும் தவறிக்கொண்டிருக்கிறேன், அந்தரங்க பாவம், ரகசிய பாவம், ஆண்டவரே வருகை குறித்து இவ்வளோ கேட்டோம், 21 சத்தியத்தை கேட்டோம், ஆண்டவர் இப்படியே நான் இருக்கப்படாது, ஆண்டவரே என்ன மன்னியும் என்று உன் நிலம் உழப்பட வேண்டும். கர்த்தர் சொல்றார், உன் நிலம் அப்படி மனம் திரும்பி பாவ அறிக்கை செய்து ஆண்டவரிடத்தில் திரும்பி உழப்படுமானால் கர்த்தர் சொல்றார் நீங்கள் 100 மடங்கு பலனை பெறுவீர்கள். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, நீங்க இன்னைக்கு ஒப்பு கொடுத்து பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறுங்க. நான் விசுவாசிக்கிறேன், கணவன் மனைவி வாழ்க்கையில் நல்ல சமாதானம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், பெற்றோர் பிள்ளைகள் உறவு நல்லா இருக்கும். சோத்திரம் கைவிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. நீங்க போற இடம் முன்னாடி நல்லா இருந்திருக்கும், இப்போ நல்லா இல்ல, என்ன காரணம்? அந்த இடம் முக்கியம் கிடையாதுங்க, அந்த ஆள் முக்கியம் அல்ல, அந்த மேனேஜரோ அதிகாரியோ இல்ல, நீ சரியில்லைன்னு அர்த்தம், உங்க இருதயம் சரியில்லைன்னு அர்த்தம். அது கடினமா இருக்கிறது, நல்லா உழப்படணும். ஏன் வேலை கிடைக்கல? போற இடத்துல ஏன் வேலை கிடைக்கல? உன் நிலம் உழப்படல, வேலை கிடைக்கிறது 1 மாசம் கூட இருக்க முடியல ஒரு இடத்துல. ஏன்? நிலம் சரியில்லைப்பா, உன் நிலம் சரியில்லைம்மா. ஆக அப்படி இல்லாம அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, ஒருத்தரும் சரியில்லை. தப்பு கர்த்தர் சொல்றார் இன்னைக்கு, உன் நிலம் உழப்பட்டால், கீழும் மேலும் உழப்பட்டால், அந்தரங்க பாவம் ரகசிய பாங்கல வெளியே வந்து உன் நிலம் சுத்திகரிக்கப்படுமானால் கர்த்தர் சொல்லுகிறார் அறுவடை ஜோரா இருக்கும், நீங்கள் 100 மடங்கு பலனை பெறுவீர்கள். கர்த்தர் சொல்றார் நீங்க இன்னைக்கு மண்ணம் திரும்புங்க, நாளைக்கு வேலை கிடைக்குதா இல்லையா பாருங்களுக்கு. விசுவாசிக்கிறீங்களா? நடக்குங்க. என்னென்ன விஷயத்துல மனம் திரும்ப அதுதான் கர்த்தருக்கு முக்கியம். நமக்கு சோத்திரம், என் இருதயம் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தனால் கர்த்தர் விண்ணப்பத்தை செய்ய மாட்டான். ஜபம் கேட்கப்படலாம், அப்புறம் எப்படி இருக்குங்க சொல்லுங்க பாப்போம். ஆகவே முதல் தேவை உழப்பட வேண்டும், மனம் திருமணம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் இருந்தார், அவர் வந்து மாடலிங் போறவர், மாடலிங் லேடிஸ் ஜென்ஸ் எல்லாமே மாடலிங் போவான். அட்வர்டைஸ்மெண்ட் வருது, ஆடு வருது, அந்த ஆடுக்கு ஜென்ஸ் சார்பாக மாடலிங் போவார், நல்ல பணம் சென்னையில் வரும், சரியான பணம். ஆனால் அவர் ஜீவியம் நல்லா இல்லை. ஒரு நாள் சர்ச்சைக்கு வந்திருந்தார், அவர் கோயம்புத்தூர்ல தான் இருந்து சென்னைக்கு ட்ரான்ஸ் ஆகி வந்தார். அவர் பாஸ்டர் ஐயா, நான் நிறைய புக் ஸ்டால் வச்சு நடத்துகிறேன், நஷ்டமாக போயிடுது, புதுசாக ஒரு வியாபாரம் தொடங்கினேன், நஷ்டமாக போயிடுது, என்ன செய்தாலும் நஷ்டம், கல்யாணம் ஆகி விவாகரத்தாகி போயிடுச்சு, வீட்டில் கஷ்டம், வருமானம் இல்லை, தற்கொலை பண்ணி சாகிறது கூட எனக்கு வழி இல்லை என்று வந்தார். அப்போ தான் கேட்டேன், என்ன வேலை செய்கிறீங்க? மாடலிங் போகிறேன்னு. மாடலிங்னா புரிஞ்சுக்கிட்டேன், அப்போ உங்கள் ஜீவியம் சரியாக இருக்காத பிரதர் என்ன? கம்மன் இருந்தார். உண்மைதான் என்ன? அம்மன் இருந்தார். அப்புறம் ஆண்டவர் ஆவியான பேச பேச சொல்ல ஆரம்பித்தேன், உன் இருதயம் அந்த கீடு அடைஞ்சிருக்க பிரதர், அவ்வளோ அசுத்தம் அழுக்கு உனக்குள்ளே இருக்குது பிரதர், சொல்ல 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 அழுதாரு பாருங்க, அழுதார். அப்புறம் ஜெபம் பண்ண, பயப்படாதீங்க பிரதர், ஸோ இன்னைக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து மனம் திரும்ப, இனி அந்த மாடலிங் போகக்கூடாது நீங்கள் அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு அப்படியே 100% ஏற்றுக்கிட்டாரு. தேவனை ஆசிரித்தார். ஒரு கல்யாணமும் நாங்கள் தான் பண்ணி வச்சோம், ஒரு வீட்டை வாங்கினார். நாங்கள் வரும்போதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார். ஹல்லேலூயா. அந்த ஒரு இடம் உழப்பட வேண்டும். வேலைக்கு போகலாம், மாடலிங் போகலாமா? வேலைக்கு போகலாம், டாஸ்மாக்கில் வேலைக்கு போகலாமா? சில சொல்லுவாங்க, நான் டாஸ்மாக்கு சென்றாலும் குடிக்கவே மாட்டேன். எல்லா நேரமும் அப்படி இருக்காது, புரிஞ்சுங்களா? அதனால் வேலை கூட ஒழுங்கான வேலைக்கு போகணும். உங்கள் ஆத்மா கெட்டு போகக்கூடிய வேலைக்கு போகக்கூடாது நீங்கள். அங்கே போனால் உங்கள் ஆத்மா கெட்டுடும், அப்படின்னா போகக்கூடாது நீங்கள். என்னோடய மூத்த மக ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சா, சிடிஎஸ்சில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. ஒரு நாள் வந்தா, ரெடி அங்கே இருந்தால் என் ஆத்மா கெட்டு போயிடும், ஓகேம்மா விட்டுட்டு வந்துரு, விட்டுட்டு வந்துட்டா. 2 மாதத்தில் கல்யாணத்தை பண்ணி குடும்பத்தோடு கத்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆத்மா கெட்டு போகணும், அந்த வேலைக்கு போகக்கூடாது.
ஆக உங்க நிலம் உழப்பட வேண்டும். ஆகவே எந்தெந்த விஷயத்துல மனம் திரும்பணும், உங்க வேலை ஸ்தலத்தை எப்படி இருக்கீங்க, வியாபார ஸ்தலத்தை எப்படி இருக்கீங்க, கொஞ்சம் உங்களுக்கு தான் தெரியும். உங்க நிலம் இன்றைக்கு உழப்படுமானால் நான் 100% விசுவாசிக்கிறேன், ஸ்தோத்திரம், நீங்கள் 100 மடங்கு பலன் பெறுவீர்கள். ஹல்லேலூயா. நிலம் உழப்படணும். நிலம் உழப்படணும்னா இன்னொரு மீனிங் இருக்கா, பியூட்டிஃபுல்லான ஒரு மீனிங் இருக்கு அதுக்கு. 129 சங்கீதம் 1-3 வசனம் 129:1-3 வசனம் என் சிறு வயது தொடங்கி அநேகந்தரம் என்னை நெருக்கினார்கள் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள் உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுந்து தங்கள் படைச்சாள்களை நீளமாக்கினார்கள். உழுதல் அப்படின்னா மனிதர்கள் மூலமாய் நீங்கள் ஒடுக்கப்படுவது, மனிதர்கள் மூலம் நீங்கள் பாதிக்கப்படுவது, மனிதர்கள் மூலம் பல இக்கட்டுகளை சந்திப்பது, வீணான நஷ்டம், துரோகம், உங்களுக்கு விரோதமாய் சதி பண்ணுறது, இப்படி மனுஷரை உங்கள் முதுகின் மேல் ஏறி போக பண்ணுகிறார், மனுஷரை உங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணுவார். இப்படி மனுஷரால் உண்டாகிற உபத்திரவங்களுக்கு பேரு உழுதல். இயேசுவின் சரீரம் உழப்பட்டது. அடித்தார்கள், காரி உமிழ்ந்தார்கள், கன்னத்தில் அறைந்தார்கள். அது முதுகு படைச்சாலை போல, படைச்சால்னா உழுகும் பொழுது அந்த நிலத்தை பார்த்தா அப்படி இருக்கும், கோடு கோடா இருக்கு பார்த்தீங்களா, அதான் படைச்சால். அப்படி இயேசுவின் முதுகு இருந்தது. அதே போல ஆண்டவர் சில மனிதரை அனுமதிப்பாருங்க, உங்களை உழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். உங்க நிலம் உழப்படணும், நல்ல மகசூல், நல்ல அறுவடை உண்டாகணும்னா அவர் உங்களை உழ அவர் விரும்புவார். ஆகவே சில மனுஷரை அனுப்புவார், அந்த மனுஷரால் பொல்லாத உங்களுக்கு வேதனை உண்டாகும். சில மனிதர் உங்களை அடிமைப்படுத்த நினைப்பாங்க, சில மனிதர்கள் உங்களை சதா எதையாகிலும் சில உபத்திரப்படுத்துறதே அவங்க வேலையா இருக்கும், உங்களுக்கு மனசை காயப்படுத்துவாங்க. நீங்க நல்லதுதான் செஞ்சிருப்பீங்க, ஆனால் இது எல்லாம் தீமையா தான் அவங்க செய்வாங்க. நன்மை பெற்றவனே ஊர் முழுக்க கோல் சொல்லி தெரிவான், நன்மை பெற்றவனே உன்னை அடிக்க நினைப்பான், நன்மை பெற்றவனே எப்படியாகிலும் இன்னும் அபகரிக்க நினைப்பான். இப்படி அநேக மனிதர்களை தேவனே அனுமதிப்பார் உங்களுக்கு. ஏன்னா உங்கள் நலம் நல்லா உழப்படணும், நீங்கள் உழப்பட்டால்தான் நல்ல அறுவடை உண்டாகும். ஹல்லேலூயா. சொல்லுகிறார், அப்படி சிறு வயது முதற்கொண்டு சில மனிதர்கள் கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்களா, இப்போ வேதனையோடு வந்திருக்கீங்க, இப்போ சில மனிதர்கள் கஷ்டப்பட்டு உபத்திரப்பட்டு. கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு விவசாயி எப்பவுமே உழுதல்ல, உழுவதற்கு ஒரு நாள் நிறுத்தப்படும், உழுதல் நிறுத்தப்படும், அப்பதான் அங்கு விதை உண்டாகும். கர்த்தர் சொல்றார் இன்னைக்கு, அப்படி உழுகிற அந்த மனிதனுடைய வேலை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருகிறார். கர்த்தர் சொல்கிறார், உழுவது நிறுத்தப்படும், போராட்டம் நிறுத்தப்படும், பாடுகள் நிறுத்தப்படும், நிந்தை அவமானம் ஓ நிறுத்தப்படும், ஸ்டாப் பண்ணுவார் கர்த்தர். ஓ எப்பவுமே உழமாட்டான் விவசாயி, எப்பவுமே உன்னை உழ ஆண்டவர் அலோ பண்ண மாட்டாரு. ஆனா லூயா, கர்த்தர் சொல்றார் இன்னைக்கு அதை நிறுத்துகிறார், இன்னைக்கு ஆண்டவர் நிறுத்துகிறார். இனி துஷ்டன் உன் வழியாய் வருவதில்லை. ஹல்லேலூயா. இனி உன்னை அடிமைப்படுத்த முடியாது அவன், உன்னை அடிமைப்படுத்துற நுகத்தை கர்த்தர் இன்னைக்கு எடுத்து போடுவார். சோத்திரம், உழுவது நிறுத்தப்படுவதாக, உன் கண்ணீர் நிறுத்தப்படும், உன் வேதனைகள் நிறுத்தப்படும், போதும் உழுதது என்று சொல்லி கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருவார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நலன் நன்றாய் விளையும், 100 மடங்கு பலன் கொடுக்கும். ஈசாக்கே போல 100 மடங்கு பலனை அனுபவிப்பார். கைத்தறி தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில மனுஷர் உங்களை உழுவது நல்லதுன்னு ஆண்டவர் அவர் சித்தவங்க. அது இஸ்மவேல், ஈசாக்கு, ஈசாக்க இஸ்மவேல் உழுதான். ஆதியாகம் 21 அவனை நிந்திச்சான், நிந்திக்கிறது அவன் வேலை. இஸ்மவேல் ஈசாக்கை நிந்தித்தான், யாக்கோபை ஏசா நிந்தித்தான். ஒரு நாள் வரும், என் தகப்பனுக்கு துக்கிக்க நாட்கள் அப்பொழுது நான் எழும்பி என் சகோதரனை கொலை செய்வேன், ஜென்ம பகலியா இருந்தான். யாக்கோபை ஏசா நிந்தித்து உழுதான். இஸ்ரவேலும் எகிப்து தேசத்துக்கு பெரிய ஆசீர்வாதமா இருந்தார்கள், பெரிய பட்டணங்கள் அவங்க தான் கட்டினாங்க, பித்தோம் ராமசேசுங்கிற பட்டணம் அவங்க தான் கட்டினாங்க. ஆனால்
அவர்களோ எகிப்தியர் ஒடுக்கினார்கள். இஸ்ரவேலரை எகிப்தியர் ஒடுதார்கள். எவ்வளவு நாளுங்க? ஈசாக்கை இஸ்மவேல் ஒடுதான். எதுவரையிலும் சோத்திரம். அவன் 13 வயசு வரல தான். அதன் பிறகு கத்தர் இஸ்மவேலை விலக்கி ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. யாக்கோபு ஏசா எவ்வளவு நாளைக்கு? ஆதியாகமம் 32-33 வரலாம் தான். அதன் பிறகு அந்த வழியே போனா யாக்கோபை இஸ்ரவேலாய் கத்தர் மாற்றினாரே. இஸ்ரவேல் ஜனத்தை 430 வருஷம் தான் உட முடிஞ்சது எகிப்தியன். ஒரு நாள் வந்தது, கர்த்தர்கள் எல்லாம் ரிலீஸ் பண்ணி கானான் தேசத்தையே கொடுத்து ஓ உலகத்துக்கே பரிசுத்த ஜாதி ஆக்கினார் ஐயா. அப்படியா? உழுவது கொஞ்ச காலம்தான். உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை உழுவதும் கொஞ்ச காலம்தான், அது சீக்கிரம் நிறுத்தப்படும். உங்கள் காலங்கள் ஜெயமா இருக்கும், உங்களுக்கு அறுவடை மிகுதியா உண்டாகும். கண்ணீரோடு விதைக்கிற நீ இன்னைக்கு எம்பெருத்தோடு அறுவடை செய்வாய். உன் கண்ணீருக்கு பலன் உண்டு. ஒவ்வொரு கண்ணீரும் ஒவ்வொரு விதை. பிரத கத்த சொல்ற, நீங்க விடுகிற ஒவ்வொரு கண்ணீரும் ஒவ்வொரு விதை, அது நிச்சயமாய் முளைக்கும், 100 மடங்கு பலம் கொடுக்கும். உன் கண்ணீருக்கு பலனை கொடுக்க கர்த்தர் உன்னோடு இருக்கிறா. ஓ உழுவது நிறுத்தப்படும், நீ பயப்படாத. Praise the Lord. அப்ப ஆண்டவர் அனுமதிப்பார், நீங்க உடனும் உடப்படணுங்க, உங்க நன்மைக்காகத்தான். விசுவாசிக்கிறீங்களா? ஆனால் ஒரு நாள் எல்லாத்துக்கும் முடிவு உண்டு. ஹல்லேலூயா. கடைசியா, விடாமுயற்சி. முதல்ல நல்ல அறுவடை பார்க்கணும்னா நிலம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, நிலம் உழப்பட வேண்டும். மூன்றாவது, விடாமுயற்சி தேவை. லூக்கா 9:62. அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல. தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உடையவன் அல்ல. அப்படின்னா கலப்பு மேல கையை வச்சுட்டா முன்னத்தான் பார்க்கணும். ஏர் ஓட்டுறவங்கள பார்த்துருக்கீங்களா? விவசாயிங்களா? கலப்பை பிடிச்சு ஓட்டும்பொழுது பின்னாடி பார்த்துட்டு ஓட்ட மாட்டாங்க, முன்னாடி பார்த்தான் ஓட்டுவான். அவன் பார்வை பொழுது முன்னாடித்தான். அதே போல ஓடிச்சுக்கின்னு வந்துட்டா பார்க்க வேண்டியது இயேசுவைத்தான். அல்லேலூயா. ஆக முன்னோக்கின பார்வை, பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நோக்கி தேவன் அழைத்த பரமழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கு நோக்கி தொடர்கிறேன். அந்த லக்கு சரியாக இருந்தா பின்னோக்கி பார்க்கவே மாட்டோம். கலப்பு மேல் கையை வைத்து விட்டால் பின்னோக்கவே கூடாது. ஆனால் ஊழித்தல நிறைய வருடங்கள் ஊழித்து விட்டு ஓடி போகணுன்னே இருக்குங்க. ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது, எத்தனையோ சந்தர்ப்பங்கள். இன்னையோடு இந்த கதை முடிந்தது அவ்வளோதான். வாசம்மா பார்த்து சொல்லிக்க, ஒரு நாள் ராத்திரி 12 மணிக்கு இந்த ஊழிய வேண்டாமா, நம்ம விட்டுட்டு போயிடுவோம். அவ்வளோ பிரச்சனை ஊழியத்தில் தான். கேவலம் பேசுறது. நான் எதிர்பார்த்த வந்த ஊழியம் வேற, நடக்கிற ஊழியம் வேற. எத்தனையோ விஷயம், ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் இல்லை. இப்படி சந்தர்ப்பங்கள் வரும், விசுவாச ஜீவித்தில் வரும், ஊழியத்தில் வரும். வேண்டாம் அந்த ஊழியம், விட்டுட்டு போயிடுவோம். ஒரு பாச குறிச்சு கேள்விப்பட்டேன், ஊழியத்தில் வந்து கடுமையான பயிற்சி அந்த நாட்கள்லாம். இப்போ அப்படி இல்லை. அந்த நாட்களில் வந்து அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ்லாம் சீனியர் பாஸ்டருடைய எல்லா ட்ரெஸ்ஸெல்லாம் அவர் தான் துவைக்கணும். காய்கறி வாங்குறதுலேருந்து எல்லா வேலையும் அவங்க தான் பண்ணணும். அதுதான் அந்த நாட்களை கற்றுக் கொடுத்த பாடம். சொல்லி கொடுக்கணும் தாழ்மனை என்ன, கீழ்ப்படுதல் என்ன. அந்த காலத்து டீச்சிங்லாம் அப்படிங்க, கடுமையாக இருந்து நடத்த முடியாமல் ஓடி போகலான்னு சொல்லிட்டு பெட்டி எடுத்து ராத்திரி 1 மணிக்கு புறப்பட்டு போகிறாரு ஒருத்தர். அங்கே இருந்து சீனியர் பாஸ்டர் பார்த்து கூப்பிடுறாரு, ஹலோ. கேட்டுக்கு போனோம், திரும்பி பார்க்குறான், என்ன விஷயம், பொட்டி வெளியே போகுது, வாங்க கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த கதையெல்லாம் சொல்லி வேலைப்படுத்தினார். இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஊழிக்கார் அவர். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? இன்னொரு ஊழிக்காருக்கு, தம்பி 3 நாள் ஃபாஸ்டிங் உபவாச ஜெபம் இரு அப்படின்ட்டார். இவன் 1 நாள் இருந்து பார்த்தான், ஒரு வேளை, 2 வேளை, 3 வேளை, 1 நாள் முடியலவனால உபவாசம் இருந்து பழக்கம் இல்லை, முடியல. 2வது நாள் 3வது நாள் ஃபாஸ்ட் மேலே கோபம் வந்தது பாருங்க. அவனுக்கு பாஸ்டர் எப்போ வருவான் காத்திருந்தான். வந்தார் பாஸ்டர். பாஸ்டர் நீங்கள் பண்ணது நியாயமா? என்ன தம்பி, நான் 3 நாளாக பட்டினியாக கிடக்கிறேன்,
நீங்க மட்டும் மூணு வேலை நல்லா சாப்பிட்டு இருக்கீங்க. அவர் சொன்னாராம், தம்பி உனக்காக நானும் மூன்று நாள் ஃபாஸ்டிங் இருந்துகிட்டுருக்கிறேன். அவன் உருதயம் உடைந்தது, உள்ளம் நொறுங்கினான். அன்னைக்கு 100% ஒப்பு கொடுத்து இனி இந்த ஊழியத்தை விட்டு போக மாட்டேன்னா இன்னைக்கு நல்லா இருக்க ஊழியத்தில். ஹலலூயா. கலப்பின் கையை வைத்து பின்னிட்டு பாராதே. விசுவாச ஜீவிதத்தில் அப்படித்தான் போதும். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை சொல்லாத. உண்மையாக வாழ்ந்து என்ன பிரயோஜனம், உத்தமாக வாழ்ந்து என்ன பிரயோஜனம், போதும் சொல்லாத. என்ன நடந்தாலும் சரி, சோத்திரம் முன்னோக்கி. ஹலலூ. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறமா கிறிஸ்து இயேசுவையே நோக்கி. ஹலலூயா. பிரைஸ் தி லார்ட். விசுவாச ஜீவியம் ஊழி எதுவாக இருக்கட்டும், பாடுகள் உண்டு, நிந்தை உண்டு, அவமானம் உண்டு, பின்னிட்டு பார்க்காதீங்க. 21 செய்தி கேட்டுருக்கிறோம் நம்ம. எதுக்காக நீங்கள் முன்னிட்டு போக முடியாத, முன்னேறி செல்ல முடியாத. ஆகவே தான் கர்த்தர் பக்குவப்படுத்தியிருக்கிறார். ஆக என்ன தோல்வி வந்தாலும், நஷ்டம் வந்தாலும், வியாதி பலகீனம் வந்தாலும் சரி, ஒரு நாளும் போதும்னு சொல்லாதீங்க, வேண்டான்னு சொல்லாதீங்க, ஊழியம் வேண்டாம்னு சொல்லாதீங்க. என்ன நடந்தாலும் சரி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு. நான் எந்த நிலைந்தாலும் மனரமயம் இருக்க கற்றுக்கொண்டே வாழ்ந்திருக்க தெரியும், தாழ்ந்திருக்க தெரியும். அப்படின்னு கலப்பில் கை வச்சு முன்னேறி போங்க. கர்த்தர் சொல்லுகிறா, முன்னேறுகிற ஒருவரும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. விடாமுயற்சி. ஆகவே விசுவாசம், பொறுமை, அன்பு, இதெல்லாம் இருந்தா விடாமுயற்சியோடு நீங்க ஓடித்து செய்வீங்க, கர்த்தருக்காக இருப்பீங்க. இப்போ 21 டீச் பண்ண நோக்கமே இங்க இருக்கிற ஒருவரும் பின் நோக்கி பார்க்கவே கூடாது. என்ன நடந்தாலும் சரி, ஸ்தோத்திரம். உங்களுக்கு பின்னடைவே கிடையாது, ஒரு நாள் பின்மாற்றமே கிடையாது, நீங்க பின்வாங்கவே மாட்டீங்க. ஸ்தோத்திரம். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், கடைசிவர் நடத்துவார். நல்ல கைத்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஒருவேளை முயற்சி விட்டுடலான்னு பார்க்குறீங்களா, ஒருவேளை போதும் நிறுத்திடலான்னு நினைக்கிறீங்களா, கர்த்தர் உங்களோடு சொல்ற வார்த்தையை சொல்லுகிறேன். ஈசாக்கு துரப்பு வெட்டினான், பெலிஸ்தியர் தூத்து போட்டார்கள். ஈசாக்கு ஒரு நாளும் அவன் பின்வாங்கலை, மறுபடியும் துரப்பு வெட்டினான், மறுபடியும் துரப்பு வெட்டினான். ஒரு காலகட்டத்தில் ஸ்தோத்திரம், வேதம் சொல்கிறது கர்த்தர் ரெகபோத்தை அவனுக்கு கொடுத்தார், அவனுக்கு இடம் உண்டாக்கினார். உங்கள் விடா முயற்சிக்கு பலனை கொடுப்பார். உங்களுக்கு ஒரு ரெகபோத் உண்டு, உங்களுக்கு ஒரு இடத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி விட்டார். ஓ, உங்களுக்கு ஒரு இடத்தை, ஒரு குடும்பத்தை, ஒரு வேலையை தேவன் ஆயத்தப்படுத்தி விட்டார். அவர் ரெகபோத்தின் தேவன். யாக்கோபு திரும்பி வருகிறான், ஏசா வருகிறான் செய்தி வருகிறது, ஓடி போயிடலாம் நினைக்கிறான். ஆனா ஓடி போகல, அவன் பிந்தி தனித்திருந்து என்ன ஜெபம் பண்ணா, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஓடிய உம்மை நான் விடமாட்டேன். விடா முயற்சியோடு ஜெபம். என்ன நடந்தது? அங்கே தான் யாக்கோப இஸ்ரவேல் என்ற தரம் தேவன் உயர்த்தினார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த 21 வந்திருக்கீங்க, உங்களை அடுத்த லெவலுக்கு தரம் உயர்த்துவார் கர்த்தர். நீங்க இப்படியே இருக்க மாட்டீங்க, அடுத்த லெவலுக்கு உங்கள் தரத்தை தேவன் உயர்த்துவார். விசுவாசித்தா நல்ல கையை தட்டி தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஜபத்தை நிறுத்தாதீங்க, உபவாசத்தை நிறுத்தாதீங்க, அடுத்த லெவல் உங்களுக்கு உண்டு. உன் விடா முயற்சிக்கு பலனை கர்த்தர் கொடுப்பார். தானியலை பார்த்து நீ ஜெபிக்கவே கூடாது என்று பத்திரத்தில் கையெழுத்து போட்டு விட்டார்கள். பத்திரத்தில் கையெழுத்து போட்டால் என்ன நடக்குன்னு தெரிந்தோம். விடாமல் 3 தைரியமாக ஜெபித்தான். என்ன நடந்தது? இவன் மேல் பிராது பண்ணினவர்கள் தான் கெபிக்கு போனார்கள். கெபியிலேயே இருந்த இவனை சிங்கங்கள் சேதப்படுத்தலை. ஹல்லேலூயா. ஆமே. எப்படி நடந்ததுங்க? சோத்திரம். ஜெபத்தை விடலை, விடாமுயற்சி. நிறைய சொல்லிட்டே போகலாம். தமக்கு முன் வைத்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை இயேசு சகித்தார். என்ன நடந்தாலும் சரி, சிலுவை தான். சிலுவைக்கு போகக்கூடாதுன்னு அநேக சக்திகள், சிலுவையிலிருந்து இறங்கிவா என்று கூட சக்திகள். ஆனாலும் இயேசு முன்னோக்கி சென்றார். விசுவாசத்தில், அன்பில், தியாகத்தில், எல்லா விதங்களிலும் இயேசு முன்னோக்கி தமக்கு முன் வைத்த சந்தோஷத்தை நினைத்து சோத்தனை சிலுவையை சகித்தார்னா, அவர் இரத்தத்தால் மீட்கப்பட்டு ஜனமே நீங்களும் நானும் பின்னோக்கிடாதீங்க, பின்னோக்கி போயிடாதீங்க. இதை அப்படியே கடைசி வரை ஃபாலோ பண்ணுங்க, முன்னோக்கி செல்வோம். அப்பன் இயேசு நமக்கு கிடந்து போவா. ஹல்லேலூயா. காலைதோறும் கர்த்துடைய மகிமை வீடியோவை உங்கள் ஸ்மார்ட் போனில் தினந்தோறும் பெற்றுக்கொள்ள நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 8778
5042 502. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.